காற்றாலை மின்சார ஊழல் தொடர்பாக மின்துறை அமைச்சர் தங்கமணி பதவி விலக வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, உற்பத்தியே இல்லாத காற்றாலையிலிருந்து மின்சாரம் பெற்றதாக கணக்கு காட்டி மின்துறை அமைச்சர் தங்கமணியின் நிர்வாகத்தில் உள்ள தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் நடைபெற்று வரும் மிகப்பெரிய ஊழல் அதிர்ச்சியடை வைக்கிறது. மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே மின்வெட்டு ஏற்பட்டு நிலக்கரி பற்றாக்குறையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த புதுவிதமான முறைகேடு அமைச்சரின் நிர்வாகத்தில் மின்சாரத்துறை முழுவதும் எந்த அளவிற்கு ஊழல்மயமாகிவிட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் திருநெல்வேலி மண்டலத்தில் உள்ள மின்வாரியத்தின் ஆடிட் பிரிவு காற்றாலை மின்சாரம் குறித்து நடத்திய ஆய்வின் போது இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெறாத மின்சாரத்தை பெற்றுக்கொண்டதாக தூத்துக்குடி மேற்பார்வை பொறியாளரே 29/11/2016 அன்று கடிதம் அனுப்பி அதன் அடிப்படையில் அரசு பணம் சூறையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக நவம்பர் 2016 மற்றும் டிசம்பர் 2016 ஆகிய 2 மாதங்களில் மட்டும் 1,35,00,000 யூனிட்டுகளுக்கு மேற்பட்ட காற்றாலை மின்சாரத்திற்கு இப்படி போலியான கணக்கு தயார் செய்யப்பட்டு 9.17 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது. காற்றாலை மின்சாரம் சப்ளை செய்யாத அந்த கம்பெனிக்கு இந்த 9 கோடி ரூபாய் ஏன் போனது? அங்கிருந்து வேறு யார் யாருக்கெல்லாம் அந்த ஊழல் பணம் பிரித்து கொடுக்கப்பட்டது என்பது தனியாக விசாரணைக்குரியவை. தமிழகம் முழுவதும் காற்றாலை மின்சாரத்தில் போலி கணக்கு போடப்பட்டு எப்படி ஊழல் நடக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. மின்துறையில் என்ன தவறு நடந்தாலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பேட்டியளிக்கும் மின்துறை அமைச்சர் தங்கமணி இந்த காற்றாலை மின்சார ஊழல் பற்றி இதுவரை வாய் மூடியிருப்பது ஏன்? ஊழல் செய்வதற்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் தடையாக நிற்பது ஏன்? வராத மின்சாரம் வந்ததாக கணக்கு காட்டி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க மேற்பார்வை பொறியாளரே கடிதம் எழுதியது யாருடைய தூண்டுதலால்? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகின்றன. ஆகவே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் தூத்துக்குடி வட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் காற்றாலை மின்சார ஊழல் குறித்து லஞ்ச ஊழல் தடுப்புத்துறை விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும், மாநிலமே மின்வெட்டு அச்சத்திலும் நெருக்கடியிலும் இருக்கும் போது இப்படி ஒரு முறைகேட்டிற்கும் ஊழலுக்கும் சிறிதும் மனிதாபிமானமற்ற முறையில் துணை போயிருக்கும் மின்துறை அமைச்சர் தங்கமணி பொறுப்பேற்று பதவி விலகி போலி கணக்கு காற்றாலை மின்சார ஊழல் குறித்து சுதந்திரமான விசாரணைக்கு வழிவிட வேண்டும் என்று அவர் அதில் தெரிவித்துள்ளார்.